ஹாய், வணக்கம். யூனோவால் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து மீன் பிடிக்கிறது இல்லை, எப்பயாவது ஒரு 3 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். ஓரில் வந்து தண்ணி ரெகுலராக போகிறதுனால இந்த டைமில் வந்து தண்ணியெலாம் வந்து நல்லா ட்ரையாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நான் அன்றைக்கி வந்து மீன் பிடிக்கும்போது அந்த சைடில் தான் மீன் பிடிச்சேன் அந்த குட்டியில். ஆனால் அந்த குட்டியில் பற்றி சுத்தமாக தண்ணியே இல்லை. நான் அன்றைக்கி பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப அதிகமாக கடந்துச்சு, அது வரைக்கும் ஃபுல் நான் லென்த்தாக கடந்துச்சு. பட் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, ஒரே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஐ மீன் 48 ஹவர்ஸில் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் பிடிக்க போகிறோம். இதை வந்து மீன் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் ஆல்ரெடி வந்து இப்போ மீன் பசங்க பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி அந்த மீன்லாம் எவ்வளோ மீன் வேஸ்ட் பண்ணணும் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா பெரிய மீன் மட்டும் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த சின்ன சின்ன மீன்லாம் வந்து க்ளீன் பண்ண தெரியாது, அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மீன்லாம் அப்படி கொட்டிட்டு போயிட்டாங்க ஃபுல்லாத்தையும். அது விட்டாலும் அப்படியே சாக தான் போகுது அந்த மீன் எல்லாமே பாருங்கள். ஃபுல்லாக மணி வந்து சின்ன சின்ன மீன்லாம் பிடிச்சிட்டு போட்டு காய வச்சு போயிட்டாங்க. இதே மாதிரி வந்து நிறைய இடத்துல கிடக்காங்க, மீன் கிடக்குது எல்லா பிளேஸ்லையும் கடந்துட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து இந்த கத்தா வச்சு பிடிப்பாங்க, கொசுவலை வச்சு பிடிப்பாங்க. இதெல்லாம் கொசுவலை வச்சு பிடிச்சா அப்படி வந்து கொட்டு வச்சுருக்காங்க அந்த மீன்லாம். ஏன்னா கொசுவலில் தான் அந்த மீன்லாம் மாட்டும். இப்போ நம்ம வந்து எப்பயும் போல் வந்து ஒரு 1 இன்ச் 2 இன்ச் வலை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை வச்சு நம்ம வந்து சிக்ஸாக கட்ட போகிறதில்ல, கட்டிட்டு என்னென்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் நான் மீன் பிடிக்கும்போது அப்படி தான் மீன் இல்லைன்னு நினச்சி தான் சும்மா கட்டினேன். அப்படி கட்டும்போது பார்த்தோன்னா அதில் வந்து செம மீன் இருந்துச்சு. அதில் அதுக்குள்ளே ஒரு விரால் மீன் இருந்துச்சு, அதை நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா ரெகுலராக வந்து நம்ம இதே மாதிரியே வீடியோ போட்டிருக்கிறோம், இதே மாதிரியே வந்து கட்டி கட்டி இதே மாதிரி ஒரே மெத்தட் போட்டால் அவங்களும் கொஞ்சம் போர் அடிச்சுன்றதுனால நான் அன்றைக்கி எடுக்கலை. டிஃப்ரெண்ட் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இப்போ இந்த மாதிரி இடத்துலாம் விசிறவில் போட்டால் கண்டிப்பாக விசிறவில் வந்து மீன் மாட்டோம். நம்ம வந்து விசிறல் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இருக்கிற மீன் மாட்டோம். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து விசிறலை வச்சு இதே ஓடையில் வந்து இன்னொரு சில இடத்துலலாம் தண்ணி வந்து வற்றாமல் இருக்குது, அந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம இந்த கேஸ் நெட் நம்ம போட்டு யூஸ் பண்ணி நம்ம மீன் பிடிச்சி பார்ப்போம். மீன் ஆகும்போது தான் சரி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த வலையை கட்டலாம். அப்படியே இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஜிக்ஜாக்காக போட்டுக்கிறது ஃபுல்லாகவே. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பிட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பிட்டாக உட்காந்து இப்போ இந்த இடத்துல உட்காந்து அப்படியே மீன் அமைக்க அமைக்க பார்க்க போகிறோம் கை வச்சு. அப்படி அமைக்க அமைக்க பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிற மீன்லாம் நம்ம கையாலே பிடிச்சிடலாம். கையால் பிடிச்சலான்றத விட கையால் பிடிக்கிறதுனால டக்குனு இதில் போய் மாட்டிக்கும், வலையே மாட்டிக்கும். அப்படி தப்பிச்சு வர மீன் இந்த பக்கம் வந்துடும். அப்புறம் இந்த பக்கம் திரும்ப இது பண்ணும்போது பிடிச்சிடலாம். அப்புறம் இது இதுலேருந்து அப்படியே மாறி மாறி போயிட்டுருக்கும் மீன். ஆனால் நம்ம கையில் ஃபைனலாக மாட்டிடுவோம் எல்லா மீனுமே, மாட்டாமலாம் இருக்காது. ஒரு 100%-70% மீன் நம்ம பிடிச்சிடலாம் பாருங்கள். இப்போ வலை போடும்போதே மாட்டிக்குச்சு இந்த மீன், இங்கே ஒன்று மாட்டிருக்கு. அது இல்லாமல் இந்த இடத்துல போடும்போது ஒரு ரெண்டு மூணு மாட்டுச்சு இந்த இடத்துல பாருங்கள். மீன் ஒழிச்சு போல இந்த சின்ன பிட்டில் வந்து ஒரு ஒரு வளப்பு மீன் இருக்குது. அதை நான் பார்த்துட்டேன். இப்போ இந்த வலையை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதை என் கையில் அடிச்சுட்டு போணுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு மீன் மாட்டிருக்கு பாருங்கள். இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது என்ன மீன்னு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நார்மல் சிலேபி மீன் மாதிரி இருக்குது, பட் ஆனால் வளப்ப மீன் தான். இதை ஏர்லாம் தப்பிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம உட்காந்து குட்டியை அலச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த மீன் மீன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கம் ஓடி ஓடி மீன் மாட்டும் டக்கு டக்குன்னு. இப்போ நீங்களும் வலை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி வந்து ஓடையிலையோ இல்லை தண்ணி வத்துற பிளேஸில் தண்ணினா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சா நம்ம உண்டு ஊற்றியே பிடிச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஆட்கள்லாம் நிறைய வந்து பிடிச்சிடலான்றதுனால நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும்போதே இதே மாதிரி சிக்ஸாக வந்து கட்டி நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம் மீனை ஃபுல்லாத்தையும். மோஸ்ட்லி பெரிய மீன்லாம் மாட்டிக்கும், அது உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழகாக வந்து சிக்ஸாக கட்டி வச்சிருக்கேன்னு பாருங்கள். இப்போ நான் அந்த ஒவ்வொரு கேப்லேயும் உட்காந்து உட்காந்து வந்து நான் வந்து இப்போ பிடிக்க போகிறேன் பாருங்கள். வந்து நம்ம வந்து வலையை போட்டோம்னா குழப்பில்னா தான் வீடியோ செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செட் பண்ணலாம் ஸ்டாண்டில் வைக்க போனேன். பார்த்திங்கன்னா அந்த பெரிய மீன் மாட்டிச்சு பாருங்கள் பாருங்க, பெரிய சிலேபி மீன். சரி, கெண்ட மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது எனக்கு நேம்லாம் தெரியாது. ஒரு நார்மல் சைஸு மீன் வந்து மாட்டிச்சு. இன்னும் நிறைய மீன் இருக்கும். இப்போ இந்த மீன் இருக்குனாலே நிறைய மீன் இருக்கும். நம்ம இன்னும் இறங்கி அலசி பார்க்கலாம், அலசு வைப்போம். இந்த மீன் எடுக்கலாம், நல்ல சைஸ் உள்ள மீன். அதையும் தெரியலங்க, வீடியோவில் மட்டும் சின்ன சிறுசாக தெரியுது மீன். நான் கையில் பிடிக்கும் போதெல்லாம் பெருசாக தான் எனக்கு தெரியுது. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது பெரிய மீன் இருந்தாலும் சின்னதாக தான் தெரியுது நமக்கு.
இந்த மீன் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பிடிக்க ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு நார்மல் சைஸு கெண்டாம் இருக்குது, கையில் பிடிச்சி நம்ம வீடியோ கொடுத்து அசால்ட்டாக டக்கு டக்குன்னு அப்படி தப்பிச்சு ஓடுது பாருங்க.
நம்ம இங்கே வந்து பிடிக்க வந்திருக்கோம். ஆனால் பட் இதில் யாரும் பிடிச்சதுனால அதிகமாக மீன் இல்லை. நம்ம இது தப்பி தவிர இந்த மீன் தான் இப்போ மாட்டிச்சு. குறவை மீன் அந்தளவுக்கு இல்லை, நம்ம ஒரு கெண்ட மீன்ஸாக இருந்துச்சு. நம்ம அடுத்த பக்கத்தில் ஒரு பிட் இருக்குது, அந்த பிட்டில் மீன் போய்விட்டு பிடிக்கலாம்.